படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து தயாரிப்பில் மிக பெரிய லெவலில் பாராட்டணும். ஏன்னா வந்து அது ஒரு ப்ராடக்ட் இல்லை. அந்த ரா மெட்டீரியல் வந்து படம் ஓடலன்னா ரா மெட்டீரியல் வித்துலாம் ஒன்றும் சம்பாதிக்கிறது போச்சுன்னா போச்சுதான், மொத்தமாக போச்சுதான், அவ்வளோதான் அது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட் நம்பி இவ்வளோ பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வராங்கல்ல, அவங்களோட தைரியமும் சரி, அது மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படும். அதுக்கான பொறுப்பை உணர்ந்தால் இங்கே எல்லோரும் படம் பண்ணுறோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் எல்லா அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பும் பயமும் இருக்குது. படம் நாலு படம் ஓடலன்னா யார் வீட்டு பக்கமும் யாரும் வரவே மாட்டாங்க, நடிகை சீண்டவும் மாட்டாங்க. நீங்கள் என்னமோ பேசுங்க, என்ன கத்தி வேணால் பேசுங்க, கண்டுக்கு ஆள் இருக்காது. இங்கே வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான், ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான். மற்றபடி நீ உலகத்திலே சிறந்த கருத்தையும் உலகத்திலே நல்ல மனுஷனாகவும் இருங்களேன், உன் மதிக்க ஒருத்தம் வரமாட்டான், சத்தியமாக வரமாட்டான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு பவர் இருக்கா இல்லையா, பவர் வச்சு தான் இங்கே மரியாதை. பவர் இருக்கா இல்லையா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்னவாக இருக்கணும், அதுவும் போச்சுன்னா கொஞ்சம் சோர்ந்து போய்ட்டு அந்த இடத்துக்கு இன்னும் ஒருத்த வந்துடுவான், நக்கி இன்னும் போனோம். அப்புறம் தயவு செஞ்சு பெரியவங்க நல்லா நேற்று முளைச்ச காலம், சின்ன பையன் நல்லா வந்து வயசாயிடுச்சு, அதை மீன் பண்ணல, அறிவில் சொல்கிறேன், அனுபவத்திலே சொல்கிறேன், சின்ன பையனாலாம். ஸோ நானாக வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம பிரச்சனையும் நம்ம இடத்துல வச்சுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. அதான் தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, அத்துக்கு வருவீங்க. அதான் இந்த கீ படத்தோட நான் ட்ரை